பள்ளி முடிந்து வந்தானே சீருடை கூட கலத்தல அப்படியே தற்கொலை பண்ணிட்டாங்க இன்னைக்கு காலையில வந்தானே பல திடுக்கிடும் தகவல் வந்து நமக்கு கிடைச்சது பெண்கள் எல்லாம் இருக்கறவங்க கூட ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க இந்த அவமானம் தாங்க முடியாம அரசும் இந்த பள்ளி கல்வித்துறையும் நீதி கிடைக்குமா நீதி கொடுக்குமா இல்லை என்றால் சாதிக்கு ஒரு நீதியா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அப்படின்ற ஊரில் ஏப்ரல் 6ஆம் தேதி சரவணகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர் தன் பள்ளியில் உள்ள ஹெட்மாஸ்டர் மற்றும் பிடி வாத்தியார் மூலமாக பெண்கள் மத்தியில் அசிங்கப்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காரு அந்த அசிங்கம் தாங்காமல் சீருடையிலேயே வந்து தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார் இது சம்பந்தமாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தோட மாநில இளைஞரணி செயலாளர் பந்தல்ராஜ் அவர்கள் களத்தில் இருந்து இந்த பிரச்சனையை பற்றியான விஷயங்களை சேகரிச்சிட்ருக்காரு இதில் காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வாங்க பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நம் உறவுகளுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த வீடியோ மட்டும் இல்லை நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் நம்ம உறவுகளுக்கு தெரியாத நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க குரலற்றவர்களின் குரலாக நமது சேனல் பேசும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் 4ஆம் தேதி முந்தானத்து நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் அருகில் காமராஜர் என்ற பள்ளிக்கூடத்தில் நம்ம சமூகத்தை சார்ந்த 15 வயது மாணவன் சரவணன் என்ற மாணவன் பள்ளி முடிந்து வந்தவனே சீருடை கூட கலத்தல அப்படியே தற்கொலை பண்ணிட்டாங்க இந்த விஷயம் நமக்கு நேற்று தான் அந்த தகவல் தெரிஞ்சுது இன்று காலையில் வந்தோம் நேற்று அன்டைம் ஆகிட்டு வர முடியல நேற்று அவங்களும் எவ்வளோ போராடிருக்காங்க இந்த மரணத்திற்கு நீதி வேண்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில் வந்தோன்னா பல திடுக்கிடும் தகவல் வந்து நமக்கு கிடைச்சிது அந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவனை 4ஆம் தேதி தலைமை ஆசிரியரும் பிடி உடற்பயிற்சி வாத்தியாரும் அந்த மாணவனை வகுப்பறைக்குள்ளேயே விடாமல் ஸ்கூலில் வாசலே வச்சு அந்த கிரவுண்டுக்குள்ளேயே வச்சு அவனை அடிச்சிருக்காங்களாம் அவன் மன நோகிற அளவுக்கு ரொம்ப இழிவாக பேசியிருக்காங்க ரொம்ப அவனை தண்டிச்சிருக்காங்க கோ எஜுகேஷன் பள்ளிக்கூடம் பெண்கள்லாம் இருக்கிறவங்க கூட ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க இந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த தம்பி பள்ளி முடிந்தவனே வந்து சீருடையிலே தற்கொலை பண்ணிட்டாங்க இதற்கு இந்த அரசும் இந்த பள்ளி கல்வித்துறையும் நீதி கிடைக்குமா நீதி கொடுக்குமா இல்லை என்றால் சாதிக்கு ஒரு நீதியா என்று பல்வேறு கோணத்தில் நாங்கள் எங்கள் மக்கள் எல்லாருமே நினச்சிருக்கோம் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட ஒரு உயிரை இழந்த அந்த மகனோட தாயோட அளவு மட்டும் நீங்களே கேளுங்க எல்லாரும் பாருங்க என் பையன் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 10th படிக்கான் என் பையன் எனக்கு என்ன சொல்லனே தெரியல என் பையன் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் நல்ல படிப்பான் ஆனால் என் 4ஆம் தேதி காலையில் ஸ்கூலுக்கு போனோம்னா வெளியிலே நிற்க வச்சு அடித்து இவ்வளே துன்புறுத்தி இவ்வளே அடிச்சிருக்காங்க அது எங்கிட்ட கூட வந்து சொல்லலை எங்கள் கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டு எங்கள் பிள்ளை எங்கிட்ட ஒப்படைச்சிருந்தா கூட எங்கள் பிள்ளை இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கும் ஆனால் அப்படி எதுவுமே பண்ணாமல் என் பிள்ளையை கண்டிச்சதுனால என் பிள்ளை ஸ்கூல்லையும் யூனிஃபார்ம்லேயே வந்து என் பிள்ளை வந்து அப்படி தூக்கு போட்டு இறந்துருக்கான் இந்த மாதிரி ஒரு இது வேற எந்த மாணவனுக்கும் நடக்க கூடாது நானும் அரசு ஒரு டீச்சரா சொல்றேன் இந்த மாதிரி வந்து எந்த பிள்ளைங்களுக்கும் இது நடக்க கூடாது அதனால ஸ்டாலின் அவர்களுக்கும் கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் எனக்கு இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்க பேசுங்க நேற்று என்ன நடந்தது எதுக்காண்டி நீங்க உங்க பேரனோட பாடிய வாங்கினீங்க போலீஸ்காரங்க வந்து வாங்குவாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க நாங்கள் என்ன செய்ய எங்களுக்கு உதவிக்க ஆளே இல்லை நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தோம் வாங்கிட்டு போங்க இல்லைன்னா உள்ளத்துக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பொம்பளை நாங்கள் என்ன செய்ய சாதியை பற்றியே பேசக்கூடாதுங்கிறாங்க ஆனால் இப்போ ஜாதி தான் மெயினாக தெரியுது எங்களுக்கு எங்களை நேற்று வாங்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்கள் தான் அதை எப்படியாவது இதுக்கு ஒரு ஞாதி நியாயம் வேணும் நேற்று உங்களோட ஜாதியை பற்றி பேசுனது யார் நீதி கிடையாது படிக்காத பாமர மக்கள் என்ன செய்ய
उदायमें उ